முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதிக்கொள்வோர் தாங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என கடவுள் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். மண்ணுலகம், அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகம், அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம், அதில் வாழ்விடவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. மண்ணுலகம், அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். மண்ணுலகம், அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடு ஊரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. மண்ணுலகம், அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நற்செய்தி வாசகம். அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறு திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.